பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை கழிவறையில் தண்ணீர் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த இரண்டு நாட்களாக தண்ணீர் வராததால் நிறைமாத கர்ப்பிணிகள் சிறுநீர் கழிக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மேலும் இயற்கை உபாதை கழிக்க மருத்துவமனையை விட்டு வெளியே சென்று வர நிலை உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே மருத்துவர்கள் செல்லும் கழிவறையில் மட்டும் தண்ணீர் வருவதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நோயாளிகளின் உறவினர்களிடம் தண்ணீர் ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சி வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. நரிப்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள மதுபான கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மது பிரியர்கள் ஏன் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறீர்கள் என கேட்கும் வீடியோ வைரலாகி பரப்பி வருகிறது. இந்த வீடியோவை ஆதாரமாக கொண்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இணையவழி வரி வசூல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் இணையவழி மூலம் வரி வசூல் செய்வது குறித்து பயிற்சி மற்றும் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமலை சாந்தி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் G20 அறிவியல் உச்சி மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டன. பல்வேறு நாடுகள் அங்கமாக உள்ள G20 உச்சி மாநாடு இந்த ஆண்டு இந்திய தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் G20 தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவையில் 150க்கும் மேற்பட்ட CBSE பள்ளிகள் அங்கமாக உள்ள சகோதய பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான G20 அறிவியல் உச்சி மாநாடு நடைபெற்றது. இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழாவில் CBSE சென்னை மண்டல அதிகாரி தினேஷ் ராம் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எதிர்கால நீர் மேலாண்மை, பூமி வெப்பமயமாதல் தடுத்தல் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் மாநாட்டின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், பூங்கரகம் எடுத்தல், பால்குடம் ஆகியவை ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்து வந்தனர். இதையடுத்து சுவாமி வேடங்கள் அணிந்தும் அம்மனுக்கு ஆடு, கோழி, கிடா ஆகியவற்றை பலியிட்டும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு விருந்து மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. திருமலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் கம்பார்ட்மெண்ட் நிறைந்து வெளியே பகுதியில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. திருமலையில் உள்ள கியூ கம்பார்ட்மெண்ட்களில் கூட்டம் நிறைந்துள்ள நிலையில் திருமலையில் உள்ள சில தோரணம் வரையில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு வரை சுமார் 62 பக்தர்கள் சுவாமி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு நகர்மன்ற துணைத் தலைவர் பழனிசாமி, ஆணையாளர் அசோக்குமார் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேசிய நகர்மன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்ய ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது எனவும் அதை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற உறுப்பினர் முருகானந்தம் தூமாக்குளம் கண்மாயை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரத்த தானம் செய்தனர். அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ராஜமோகன் தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கினர். மயிலாடுதுறை அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் கல்லூரி பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். கீழ்பட்டமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட அருணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி வருகின்றனர். அப்பகுதியில் சாலை போடுவதாக கூறி செம்மண்ணை கொட்டியதால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் தடுப்புகளை ஏற்படுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே பேருந்தில் அதிக சத்தத்துடன் பாடல் ஒலித்ததால் அப்பேருந்துக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். மாவட்ட நீதிபதி செம்மல் அவரது சொந்த வேலையாக திண்டிவனம் சென்றுவிட்டு காஞ்சிபுரத்திற்கு நாராயணமூர்த்தி என்ற தனியார் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்தில் சினிமா பாடல்களை அதிக சத்தத்துடன் ஒளிபரப்ப செய்வதைக் கண்டு நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் அருகே பேருந்தை நிறுத்தி விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஓட்டுநருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து அபராதம் விதித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் ஆணி கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் ஆணி கருட சேவை உற்சவத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. இதனையடுத்து உற்சவர் பக்தோச்ச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்திலும் பெரியாழ்வார் யானை வாகனத்திலும் எழுத்தருளி மங்கள வாக்கியங்கள் முழங்க பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயம் முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றி புதிதாக 10 பவு நகைகளை வாங்கி சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். கலங்கல் பாதையில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான நகை பட்டறைக்கு வந்த பெண் ஒருவர் 12 பவு நகை இருப்பதாகவும் அதற்கு பதிலாக புதிய நகை தரும்படி கேட்டுள்ளார். இந்த நிலையில் கண்ணன் 12 பவு நகையை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக 10 சவர நகை ஒன்றை காட்டியுள்ளார். இதையடுத்து அந்த பெண் கொடுத்த நகையை சோதித்து பார்ப்பதற்காக பட்டறைக்கு சென்று வருவதற்குள் பர்தா அணிந்த பெண் அங்கிருந்து 10 சவர நகையை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார். சம்பவ இடத்துக்கு வந்த சூலூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் சேலத்தைச் சேர்ந்த தன்ராஜ் என்பவர் தனது மனைவியை பயன்படுத்தி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. பின்னர் தன்ராஜிடமிருந்து போலீசார் 1 லட்சம் மதிப்பிலான 10 சவர நகை மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாஜக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புக்கத்துறை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நீலகண்டன். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இவரது இருசக்கர வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து இருந்தது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என படலம் காவல் நிலையத்தில் நீலகண்டன் புகார் அளித்தார். இந்த நிலையில் மர்மநபர்கள் அவர் வீட்டுக்கு அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பேனர் எரிந்து நாசமானது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களிடம் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 2 செல்போன்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தேன்பாக்கம் பகுதியில் 2 இருசக்கர வாகனத்தில் ஏழுமலை பவானி முருகன் ஆகிய மூவரும் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த வழியாக வந்த 4 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் 2 கைபேசிகளை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அச்சிரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் வீரர்களை வெகுவாக பாராட்டி வழிக்கனுப்பி வைத்தார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் சென்னையில் உள்ள பல்வேறு விளையாட்டு அரங்குகளில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 38 மாவட்டங்களில் இருந்து 26,000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் 638 பேர் மாநில போட்டியில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் வீரர்களை பாராட்டி வழிக்கனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ், காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் உட்பட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புவனேரிப்பேட்டையில் பகுதியில் உள்ள பகவான் ரமணர் குடியிலில் ஓம் நமச்சிவாய அன்னதான அறக்கட்டளை சார்பில் 5ஆம் ஆண்டையொட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்களும் அறக்கட்டளை நிறுவனர் மருத்துவர் பாபு மற்றும் சமூக சேவகி ராதிகா ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.